இப்போ இதை பற்றி பேசலாமா வேணாமா, அப்படியே பேசினாலும் யாரை யாரை திட்டுவா, எத்தனை பேர் வந்து திட்டுவாங்க, அப்படி திட்டும்போது யாரெல்லாம் நம்ம ஃபேமிலியில் இழுப்பாங்கன்ற 1000 மன தாட்ஸ் எனக்கும் பஞ்சு மிட்டாய்க்கு ஒன்று. 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜி ஒரு டிகிடிசி கேட்டுன்னு இருக்கும்போது சாயங்காலம் வந்த உடனே சொல்லியிருந்த என்னை அறிந்தால் படத்துலேருந்து ஒவ்வொரு பாட்டாக பேக் டு பேக் டு பேக் டு சி சொல்லுறீங்களா, பேக் டு பேக் கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஒவ்வொரு பாட்டை கேட்கும்போதும் அந்த பாட்டு இப்படி இருக்குது, அந்த பாட்டில் இருக்கிற அந்த லைன் இருக்கு, ஓய் அந்த பாட்டு இப்படி ஆஹா அப்படின்ற மாதிரி புகழ்ந்து சொல்கிறதோட ஏதாவது லைட்டாக வந்து இதில் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா இந்த ரசிகர்கள் கோடான கோடி ரசிகர்கள்லாம் இருக்காங்களே இவங்கலாம் சும்மா இருப்பாங்களா? ஏன்னா இப்போலாம் இவங்களுக்கு நார்மல் வேலையே போயிட்டு யாரையாவது திட்டுறது தான் அப்படின்ற மாதிரி ஆனதுக்கப்புறம் இதை பற்றி பேசுறது ஒரு சிறந்த முடிவா அப்படின்றத நானும் பஞ்சு முட்டாங்க ஒரு சிறிய விளம்பர இடைவெளி இல்லாமல் பேசினோம். ஏன்னா இப்படி திடீர்னு சொல்கிறேன் நீங்களா? ஆமாம் அங்கிள், சப்போஸ் நீங்கள் ஃபேஸ்புக் அந்த புக் இந்த புக்கு இன்டர்நெட்டில் இருந்தீங்கன்னா இளைய தளபதி விஜய் அவர்களோட ரசிகர்களும் அதுக்கப்புறம் அஜித்குமார் அவர்களோட ரசிகர்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தாங்க, இன்டர்நெட்டில் இருக்கிற எல்லாரோட நிம்மதியும் கெடுக்கிற மாதிரி அசிங்க திட்டிக்கிறாங்க. கேவலமாக கன்றாவியாக என்னெல்லாம் பச்சை பச்சையாக திட்டிக்க முடியுமோ அவங்களுக்குள்ளே தானே திட்டிக்கிறாங்க. உனக்கு என்ன அப்படின்றீங்களா? இப்போ நம்ம வீட்டுக்கு வாசலில் தானே சண்டை போட்டுக்கிறாங்க, நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளுக்குள்ளேயே உட்காந்துருந்தால் நம்மளுக்கு எவ்வளோ நியூசன்ஸாக இருக்கும். அதே மாதிரி நம்ம இருக்கிற ஒரு இடத்துல இவ்வளோ இரிட்டேஷனை தாங்கவே முடியாத அளவுக்கு இருக்கும்போது இது ரேடியோ தானே தைரியமாக சொல்லிடலாம்னு நினச்சாலும் இன்டர்நெட்டில் வந்து இதுக்காக திட்டினாங்கன்னா என்ன பண்ணுறதுனால தான் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து பேதலிச்சு போய் உட்காந்துருக்கோம். ரொம்ப ரொம்ப டூ மச்சாக போய் நிற்குது அங்கிள். முன்னாலாம் ரசிகர்கள் சண்டைலாம் ரிலீஸ் போது அப்படியே அந்த பாலபிஷேகம் ஊற்றுறதுல கட் அவுட் வைக்கிறதுலாம் இருக்கும், அதுவும் நம்ம ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோலாம் முன்னாலாம் போக மாட்டோம். ஆனால் இப்போ என்னன்னா நம்ம டெய்லி போகிற இடத்துல நம்ம இருக்கிற ஒரு இடத்துலையே இது மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச சாதாரண பசங்களே இன்டர்நெட்டில் வரும்போது லூஸ் மாதிரி மாறும்போது பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கடுப்பாக இருக்குது. அன்லெஸ் அண்ட் அன்டில் விஜய் அவர்களும் அஜித்குமார் அவர்களும் என் ரசிகர்களாக இருந்தீங்கன்னா, உண்மையான ரசிகராக இருந்தீங்கன்னா யாரையும் திட்டக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, வண்ட வண்டியாக கேட்கக்கூடாது, நிம்மதியாக எல்லாரையும் வந்து இன்டர்நெட்டில் புழங்க ஒன்றும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை கிட்டி விட்டாங்கன்னா இது நிற்கலாம். அப்படியே விட்டாலும் நிற்கிறதுக்கு சான்ஸ்லாம் கிடையாது, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நாங்கள் பார்த்துக்கிறோன்ட்டு அப்போ கூட திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு தேர் திட்டிங் இந்த இன்டர்நெட் அண்ட் ஆல் இட்ஸ் கடுப்பு கம்மிங் அண்ட் ஆல் அங்கிள். சரி, அந்த கடுப்புலாம் உரமாக வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மன தைரியத்தை வர வச்சுட்டு என்ன இருந்தால் படத்துலேருந்து ஒவ்வொரு பாட்டாக கேட்க போகிறோம். 92.7 பிக் எஃப்எம்ல மனசு தொட்ட மெலடி ஸ்பெஷல் ஆஃப் என்ன இருந்தால் ஜகுல் ஜுகுல் டொடன் டன் 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 டன